நம்ம ரஜினி சார் நடித்த வெட்டியன் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமாக இருந்தது. லால் சலாம் படத்தில் ரஜினி சார் கெமியர் ரோலில் நடித்திருந்தாலுமே ஜெயிலர் படத்திற்கு பின்னாடி ஹீரோவாக அவர் நடித்து வழிவந்த படம் அப்படின்றதுனால வெட்டியன் படம் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. டிஜே ஞானவேல் இயக்கிய இந்த படம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் இணைந்து அமிதாப் பச்சன், துஷாரா பச்சன், மஞ்சு வாரியர், பகத் வாசில், ரித்திகா சிங், ராணா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. உலக அளவில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே 300 கோடிகளுக்கு மேல வசூலை கொடுத்திருக்கா. தற்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி 7 நாட்கள் ஆகியுள்ள நிலையில படத்துடைய உண்மையான வசூல் என்ன அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது திரையரங்குகள்ல இந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னா 330 கோடி அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனையடுத்து இந்த படத்துடைய வியாபாரத்துடன் சேர்த்து படம் கிட்டத்தட்ட 1000 கோடி வரை வசூல் செய்திருக்கா. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சேட்டலைட், மியூசிக், ஓடிடி அப்படின்னு அனைத்து ரைட்ஸ்களையுமே சேர்த்தா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 300 அல்லது 400 கோடி வரை லாபம் பெற்றுள்ளது அப்படின்ற செய்திகளுமே வெளியாச்சு. சோ இதனடுத்து தற்போது வசூலிலுமே பட்டை கிளப்பிட்டிருக்கு. இது அனைத்தையுமே வைத்து பார்க்கையில வெட்டியன் படம் பார்த்தீங்கன்னா தற்போது 1000 கோடி கிட்ட வசூல் வந்துள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதனால படக்குழு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சோ இந்த ஹாப்பி மூமெண்டோட படத்துடைய வெற்றி விழாவையுமே மிக பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்காங்களாம். சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கு. இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.